வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெக் ஆவினன் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர் அதுவும் பவர்ஃபுல்லாக எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ஆடியோ கத்தகங்களுக்காகவும் ஆடியோ பிரிவுகளுக்காகவும் நிறையா வீடியோ வந்து புதுசு புதுசாக போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீரியோ பவர்ஃபுல் ஆம்ப்ளிஃபயர் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர் செய்யறதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5200-1943 அப்படிங்கிற பவர்ஃபுல் பவர் டிரான்சிஸ்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயரை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 வாட்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதே மோனோ பண்ணிங்க அப்படின்னா 200 வாட்ஸ் வந்து சப்வூஃபருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன காம்பனன்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஸோ சோனியோட பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வால்யூம் இருக்குது. ஸோ பேலன்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. பேஸ் ட்ரிபிளுக்கு செப்பரேட்டாக வந்து கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஆன் ஆஃப் எல்இடி அண்ட் ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லவுட்னஸ்க்கு வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எஃப்எம்மு, லைனு, டிவிடி இதெல்லாம் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறக்கு செப்பரேட்டாக வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவல் டைப் யூஎஸ்பி போர்டுக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனலோட லுக் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளார கேபினெட்டுக்குள்ளே போகலாம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காம்பனன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா சோனியோட கேபினெட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இந்த கேபினெட் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு கூலிங் ஃபேனுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து கூலிங் ஃபேன் வந்து ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயரில் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. 2.1 ஆம்ப்பு அல்லது 5.1 ஆம்ப்பில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டீரியோ ஆம்ப்ல இருக்கிற மாதிரி இந்த கேபினெட் கேட்டே வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயரை ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயருக்கு யூஸ் பண்ண போகிற ஸ்பீக்கர் சிஸ்டம், ஊஃபர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரை யூஸ் பண்ண போகிறேன். கூடவே ஜிப் கம்பெனியோட ட்வீட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனுடைய காம்பினேஷன் அசம்பிள் பண்ணும்போது தனியாக அதுக்குன்னு செப்பரேட் வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஓவராலாக இந்த ஆம்ப் அந்த ஸ்பீக்கரோட இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது எப்படி சவுண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போடுறேன். யூஎஸ்பி போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பகாரியா பிராண்டோட யூஎஸ்பி போர்டு. ஸோ இதனுடைய குவாலிட்டி வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் நான் கண்டினியூஸாக இந்தியே கம்பெனி போர்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஒயர் கனெக்ஷனுக்காக. இது இல்லாமல் பவர் சப்ளைக்கு நான் இந்த மாதிரி ஹெவி கேபிள் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பவர் லாஸ் வந்து அதிகமாக இருக்காது. என்ன டிரான்ஸ்ஃபார்மில் அவுட்புட் கிடைக்குதோ அதே பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஆம்பர்டுக்கு கொண்டு செல்கிறதுக்காக இந்த கேபிள் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 கலரில் வந்து வரும். 0.50 square mm இதுதான் வந்து இதனுடைய கேஜு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கேபிள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா பவர் லாஸ் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இல்லை, 99% வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 5 ஆம்பியர் எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 24 வோல்ட் மட்டும் இல்லாமல் 12 டேப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்பியர் சப்ளைலேருந்து ஒர்க் ஆகும். இந்த ஆம்ப்ளிஃபயருக்கு ஏன் வந்து 24 வோல்ட் எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் சூஸ் பண்ணேன்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர். இதுக்கு அதிகமாக வந்து ஆம்பியர் கொடுத்துட்டு கஸ்டமர்கிட்ட காசு வந்து அதிகமாக வாங்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். இந்த எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 3.8 ஆம்பியர் வரைக்கும் லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆம்புக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரே ரொம்ப போதுமானது. இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி நான் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு. ரெக்டிஃபயர் யூனிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டயோடு வந்து யூஸ் பண்ணுறேன், பிரிட்ஜ் டயோடு. ஸோ இந்த டயோடு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்ஸில் வந்து எந்த ட்ராப்பும் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் இது கிடைக்கல அப்படின்னா யூஸ்வலான 6 ஆம்ப் டயோடு வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபில்டரில் அப்படின்னு ஃபில்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 மைக்ரோஃபேரட்டு 4700 மைக்ரோஃபேரட்டு 50 வோல்ட் கெப்பாசிட்டி வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டியூவல் சப்ளைல ஆப்ரேட்டராக இருக்காங்க. இது இல்லாமல் பிடி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டியூல் சப்ளை பிடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு இதனுடைய எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் நம்ம மெயின் ஹீரோவுக்கு வந்துடலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம
ஷான் கம்பெனியோட டிடிஏ 5200+1943 இந்த ஆம்புக்கான பவர் ஆம்ப் போர்டு. இதில் ஹீட் சிங்கை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் 6-pin ஹீட் சிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட்டை மேக்ஸிமம் வந்து டிஸ்பேட் பண்ணிவிடும். இது இல்லாமல் நீங்கள் க்ளோஸராக வந்து வாட்ச் பண்ணலாம். டிடிஏ 5200-1943 இந்த காம்போவோட ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கியூட்டோட க்ளோஸர்லுக்கு வந்து உங்களுக்காக அப்படியே காட்டுறேன். இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து செப்பரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க இந்த ஆம்ப் செய்யறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3-way செலக்டர் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எஃப்எம் டிவிடி லைன் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறக்காக. இது இல்லாமல் கூலிங் பர்பஸ்க்கு காம்கான் அந்த பிராண்டோட கூலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 12 volt ஆப்ரேட் ஆகிற ஃபேனு. எஸ், 12 volt கூலிங் ஃபேனு. ஸோ இதனுடைய ஸ்பீடு வந்து நல்லாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கார்டு இந்த ஆம்பை ஃபுல்லாக பவர் அப் பண்ணுறக்காக. ஸோ இது இல்லாமல் 6-pin ஆசிய ஜாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட லைன் டிவிடி இன்புட் இதெல்லாம் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ வால்யூம் கண்ட்ரோல்ஸ் 100K பாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஜாக் 3 sets. ஸோ இந்த மாதிரி ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு ரெண்டு மட்டும் இருக்காது. ஸோ லெஃப்ட்டுக்கு ஒரு சேனலும் ரைட்டுக்கு ஒரு சேனலும், இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு சேனல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பின்னாடி கேபினெட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாமல் லவுட்னஸ் செலக்ட் பண்ணுறக்காக ஒரு செலக்டாக சுவிட்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்பியர் வரைக்கும் வித் சேண்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ரூஸ் வால்யூம் நாப்ஸ் செலக்டர் சுவிட்ச் நாப்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட் சுவிட்ச் தான் நம்ம இந்த ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இதனுடைய அசம்பிளிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய மேக்கிங் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்ததாக வந்து போடுறேன். ஸோ அதையும் வந்து பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. புதுசாக அசம்பிள் பண்ணுறவங்களுக்கு அதில் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்களும் வந்து உங்களோட ஆம்ப்ளிஃபையரை நீங்களே செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அசம்பிளிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.